பீட்ரூட்டுக்கு பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கடல ஒரு கப்பு, 11 காஞ்ச மிளகாய், 1 ஸ்ட்ரிங் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி, பூண்டு வந்து ஒரு 15 பல்லு, உப்பு தேவையான அளவு, கல் உப்பு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் சூட் பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது வந்து நம்ம சேனலில் இருக்குது, ஆனால் வந்து அந்த வீடியோ கொஞ்சம் ஹார்டுக்குள்ளே இருக்கிறதா தான் இதை வந்து புளி கிரிக்கேப் மாதிரி காமிக்கிறேன். உங்களுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம், காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கோங்க, மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டுக்கடல வந்து லாஸ்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். உடச்சக்கடலை வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, லைட்டாக ஒரு லைட்டு ப்ரௌனிஷ் வந்தால் போதும், இறக்கிடலாம். இதை இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்ச பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை தட்டில் போட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும். அதை வந்து ஆற வச்சு டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ செஞ்ச பருப்பு பொடியை வச்சு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பீட்ரூட் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், 1 பெரிய வெங்காயம் அரிஞ்சு எடுத்திருக்கேன். வாங்க செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. பேன் சூடாகட்டும். பேன் சூடு ஆயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேமில். இப்போ நாம் செஞ்ச பருப்பு பொடி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்துட்டு அடுத்த தடவை சேர்க்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நாள் ஆக ஆக காரம் வந்து கொஞ்சம் அடங்கிடும். செஞ்சன்னைக்கே சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பொடியில் உப்பு ஏற்கனவே இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், இறக்கிடலாம். நம்ம பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு, இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். என் அச்சு பாப்பாக்கு பிடிச்ச பீட்ரூட் பொரியல் ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? Yummy! சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, கெட்டா இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை பை. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.